சரிக்கு பேக் டு மை சேனல் குக்கு ப்ளாக்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து டொமேட்டோ சாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ வந்து நான் அதுக்காக வந்து ஒரு நாலு டொமேட்டோஸ் வந்து ரெட் கலர்ல இருக்கறத வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ஹாஃப் ஆனியன் வந்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து பட்டையும் கிராம்பு குட்டி குட்டியா வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து மூணு garlic வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த மேல் பார்ட் இருக்குல இத ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு டொமேட்டோவை நல்லா ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கலாம் நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்காக ஒரு பேன் வச்சு அதில் வந்து நம்ம வந்து ஒரு நான் ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க அப்படிதான் ஒட்டாமல் இருக்கும் இப்போ நம்ம வந்து அந்த ஃபோர் டொமேட்டோஸை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் அந்த ஆனியனுக்குள்ள அதே நான் வந்து ஒரு த்ரீ பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து அதோடையும் இந்த த்ரீ கார்லிக்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து அந்த பட்டையும் கிராம்பையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகி வைக்கும் இதை நம்ம எந்த தண்ணி ஊற்றாமல் தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம வந்து லெட் போட்டு மூடிக்கலாம் இப்போ நம்ம தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து இதை நல்லா வந்து ஆற வச்சு நம்ம வந்து இப்போ வந்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து அதே பண்ண வாஷ் பண்ணி அடுப்பில் வச்சு நான் வந்து அந்த டொமேட்டோ பேஸ்ட் நல்லா அரைச்சி அதை நல்லா இது வடிகட்டிக்கிட்டேன் அந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் இந்த பேனில் இப்போ நான் வந்து வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வினிகர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சக்கரை வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நான் வந்து காஷ்மீரி யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் நான் வந்து டூ அண்ட் ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நீங்கள் ஒரு ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நார்மல் சில்லி பவுடர் வந்தால் இன்னும் வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இது வந்து நல்லா திக்கார வரைக்கும் மூடி போடாமல் வந்து கலந்து விட்டே இருந்தோம் இப்போ வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து இந்த திக்னஸில் இருக்கோம் இப்போ நம்ம வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நம்ம வந்து ஆற வச்சு வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் மாற்றி வச்சுக்கோங்க ஏன்னா கிளாஸ் பாட்டிலில் வச்சால் தான் ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ண முடியும் ஃப்ரிட்ஜில் இப்போ நம்ம வெரி சூப்பர் அண்ட் ஈஸியான டொமேட்டோ சாஸ் வந்து ரெடி ஆச்சு இதை வந்து நம்ம வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவேன் இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோ ஸ்மைல் செய்ய போகிறோம் அதுக்காக நான் வந்து மூணு பொட்டேட்டோ வந்து நல்லா வந்து வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் வந்து தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஆஃப் மிளகாத்தூள் போடுறேன் இப்போ நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து இதை கட்லெட் மாதிரி பண்ண போகிறோம் அதுக்காக நான் கையில் கொஞ்சம் ஆயில் கழுவிட்டு நான் வந்து இது ஒன்று ஒன்றா எடுத்து கட்லெட் மாதிரி நம்ம வந்து ஷேப் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் பாயில் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து கட்லெட் மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஸ்கியூவர்ஸ் வச்சு ஸ்கியூவர்ஸோ ஸ்ட்ராவோ வச்சு கண் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்படி கண்ணுக்கு வந்து இப்படி கண் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூன் எடுத்து இந்த வாய்க்கு மட்டும் இது இப்படி பண்ணுங்க இப்போ நம்ம வந்து இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து எல்லா ஸ்மைலையும் பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சு இதில் வந்து ஒன் கப் ஆஃப் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சு வச்சுருந்த பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வந்து ஒவ்வொரு ஸ்மைலிஸும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான ஸ்மைலி பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நான் வந்து இப்போ வந்து நம்ம ஹோம் மேட் டொமேட்டோ சாஸ் வந்து ஊற்றி சாப்பிட போகிறேன் அண்ட் நான் வந்து அதுக்காக வந்து மயோவும் அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அப்படி சாப்பிடலாம் இல்லை நீங்கள் வெறுமா கூட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ரெசிபிஸும் என்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்